இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது செல்வம் சேர எளிய வழி. பொதுவாகவே இந்த செல்வம், பணம், பொருள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி மட்டுமல்லங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்மளுடைய ஆன்மீக பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்ம வந்து செல்வம் சேர எளிய வழியில் எத்தனையோ வழி இருந்தால் கூட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்களுடைய செலவு டப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, கடுகு சீரக டப்பாக்களில் காயின்ஸ் போட்டு வச்சுட்டுருக்கிறது நல்லது. என்னதான் காயின்ஸ் போட பணம் நோட்டு வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பீரோ இருந்தால் கூட, தங்கத்திலேயே பேழை இருந்தால் கூட அந்த பேழை கொடுக்க முடியாத தாத்பரியத்தை இந்த கடுகு சீரக டப்பா கொடுக்குதுங்க. அதனால தான் அந்த காலத்தில் மண் பானையில் அரிசியை கொட்டி வச்சு அந்த அரிசிக்குள்ளே பணத்தை போட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத செல்வத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புக்கு இந்த கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி சிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.